கனவு காணுங்கள் அப்படின்னு யார் சொல்லியிருப்பான்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச நம்ம அப்துல் கலாம் ஐயா தாங்க. அப்படி எல்லாரும் கனவு மட்டும்தான் கண்டுட்டு இருக்கும். சில பேர் மட்டும்தான் கனவை நிறைவேற்றுக்குனான ஒரு வழிகளை தேடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கனவை மெய்யாக்குவதற்குனான ஒரு வழிகளை தேடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சக்ஸஸ் கிடைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. எக்ஸாம்பிள் நம்ம அப்துல் கலாம் ஐயா சொல்லலாம், கல்பனா சாவ்லா அவங்கள சொல்லலாம், இன்னமும் நிறைய பேர் இருக்காங்க, வரிசை சொல்லிகிட்டே போகலாங்க. இந்த மாதிரி கனவுகள் இல்லாமல் நிறைய இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆசைகள் கண்டிப்பாக இருக்குங்க. என்ன அந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும். ஆனால் காமனான ஆசைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு விண்வெளி வீரனாக, அதாவது ஸ்பேஸ் ரேஞ்சராக மாறணும் அப்படிங்கிற ஆசை எல்லாத்துக்குமே இருந்துட்டு தாங்க இருக்குது. நாம் எல்லாருமே விண்வெளி வீரனாக மாற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலர் மட்டும்தான் ஆக முடியும். ஏன்னா அதுக்குண்டான கட்டமைப்பு நம்மக்கிட்ட இப்போ கிடையாது. மேபி ஃப்யூச்சரில் நடக்கலாம், ஃப்யூச்சர் எல்லாருமே ஸ்பேஸ் ரேஞ்சராக ஆக முடியுங்க. January 28, 1986 யூஎஸ் பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட் ஸ்பேஸ் ப்ரோக்ராமிங் நடத்துகிறாங்க. அதுலேருந்து ஸ்பேஸ் செட்டில் சேலஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு OV-099 அப்படிங்கிற ராக்கெட்டை லான்ச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்திருக்காங்க. இந்த ராக்கெட்டை யார் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாசா தான் அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கு தேவையான 7 ஸ்பேஸ் ரேஞ்சர்ஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 7 பேரும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. இது எல்லாம் தாண்டி ஈஸியாக யாரும் வர கிடையாது, அதையும் தாண்டி நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சு நிறைய வழிகளை அனுபவிச்சு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த 7 பேரும் தன்னோட கனவுகளையும் தன்னோட ஃபேமிலியோட கனவுகளையும் மக்களோட கனவுகளையும் தாங்கிக்கிட்டு அந்த ராக்கெட்டுக்குள்ளே போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்படி ராக்கெட்டுக்குள்ளே போகிறாங்க இல்லையா, அவங்களோட சந்தோஷம் எப்போ முகத்தில் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்பேஸ் கவுண்டிங், அதாவது ராக்கெட் லான்ச்சிங் கவுண்டிங் ஆரம்பிப்பாங்க இல்லையா, ஸோ அப்போ தாங்க அவங்களோட ஃபேஸ் அப்படின்னா ஏதோ ஒரு சாதிக்க போகிறோம் அப்படிங்கிற பெரிய ஒரு மகிழ்ச்சியே தெரியுங்க. அதே நேரம் கீழே அவங்களோட பசங்களும் நாமளும் பெருசனா கண்டிப்பாக நம்ம அப்பா மாதிரியோ அம்மா மாதிரியோ ஏதோ ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிற வெறியோட கீழே பசங்க காத்துட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி மக்களும் குடும்பங்களும் அவங்க நல்லபடியாக வரணும், திரும்பி வரணும், அவங்க போன கரையும் நல்லபடியாக வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடவுள்கிட்ட நிறையா வேண்டிக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி லான்ச்சிங் கவுண்டிங் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கவுண்டிங் ஏற்ற மாதிரி ராக்கெட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. கீழே இருக்க எல்லாருமே ஆவலோட அந்தளவுக்கு சந்தோஷமாக வியப்பில் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்தோட சந்தோஷமான தருணம் பார்த்தீங்கன்னா, கவுண்டிங் ஆரம்பித்து 73வது வினாடியில் ஒரு பெரிய துக்க செய்தியாக மாறுதுங்க. கீழே அந்த பையனோட கனவும் அந்த ஸ்பேஸ் ரேஞ்சோட கனவும் மொத்தமாக காற்றுல அப்படியே செதஞ்சு போகுது. ஏன்னா அந்த ராக்கெட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பிளாஸ்ட் ஆகி அதுலேருந்து 7 பேருமே ரொம்ப பரிதாபமாக இறந்துருக்காங்க. கம்யூனிகேஷன் ரூமில் இருந்தும் என்ன பிரச்சனைன்னு தெரிய வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராக்கெட்டில் ஃபியூல் டேங்கில் பார்த்தீங்கன்னா ஓரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ அது வந்து ஃபெயிலியர் ஆகி அதனால ராக்கெட் பிளாஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் உங்களுக்கு தெரிய வருது. அப்போ கீழே இருக்க அந்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா லைவாக அவங்க இறந்து போகிறது எந்த அளவுக்கு ஒரு வேதனையோட அனுபவிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி எழும்பி இருக்கும், என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸிட் வே இருந்திருக்கும் இல்லையா, அதில் அவங்க தப்பிச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி கேள்வி எழும்பி இருக்கும். சொல்லப்போனால் அப்போ டிசைன் பண்ண அந்த ராக்கெட்டில் எக்ஸிட் வே வந்து வைக்கவே கிடையாதாமங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச யூஎஸ் கவர்மெண்ட்டும் அப்போ பிரசிடென்ட் இருந்த ரொனால்ட் ரீஜன் வந்து 32 மாதங்களுக்கு ஸ்பேஸ் ஷட்டில் ப்ரோக்ராமிங் நடத்தக்கூடாது, எந்தவித ரிசர்ச்சும் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஆர்டரையும் அவங்க போடுறாரு. தென் எங்கே பிரச்சனை நடந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ரோஜர்ஸ் கமிஷனை வந்து அதோட லிங்க் பண்ணுறாரு. இவங்க எல்லாரும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறப்ப கேட்குற கேள்வி என்னென்னா, ஓரிங் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஓகே, ஆக்சுவலாக அது எதனால் ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. இப்போ நாசா கொடுத்த ரிப்ளை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரிங் பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் மெட்டீரியல், இது ஒரு வாஷர் டைப்பும் கூட. ஆக்சுவலாக எப்படி பிரேக் ஆயிடுச்சு, எப்படி உடஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராக்கெட் மேலே போக போக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து டெம்பரேச்சர் வந்து -degree ரீச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அந்த ரப்பர் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகி அதனால் உள்ளே இருக்க ஃபியூல் டேங்க்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் லீக் ஆகி அது மூலமா நடக்கக்கூடாத பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த ஓரிங் பார்த்தீங்கன்னா என்ன யூசேஜ் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூல் டேங்க்லேருந்து ஃபியூல் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஓரிங் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரோஜர்ஸ் கமிஷனும் திரும்பி கேள்வி கேட்குறாங்க, என்னென்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே, ஓரிங் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு, ஆக்சுவலாக அந்த ஓரிங்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய லேப் டெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அதை மீறியும் அது எப்படி பிரேக் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. ஒரு பெரிய கொஸ்டின் மாதிரியும் அந்த இடத்துல வைக்கிறாங்க. நாசாலேருந்து மேனேஜர்ஸும் இன்ஜினியர்ஸும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வார்னிங் பண்ணியிருக்காங்க, யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐர் அஃபீஷியலுக்கு. ஸோ 8 ஒரு பங்கு பிரச்சனை இருக்குது, அதனால் லான்ச் பண்ண வேணாம் அப்படிங்கிறத சொல்லியும் மீறி அதை லான்ச் பண்ணியிருக்குது, அது அவங்களோட தப்பு தான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. ஆனால் அதில் ஐர் அஃபீஷியலோட கமெண்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம்
பார்த்தோன்னா 10,000 0.001% தான் ப்ராப்ளம். இதெல்லாம் பார்த்துருந்தா நம்ம லாக்கெட்டை லான்ச் பண்ண முடியாது, ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்றதுனால அவங்க லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்க பண்ண ஒரு சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்னால 7 பேரோட உயிரும் போச்சு, மொத்த மக்களோட கனவும் போச்சு, அவங்க ஃபேமிலிக்கும் அடுத்து என்ன நிலைமைனு யோசிச்சு பாருங்க. ஸோ ரோஜர்ஸ் கமிஷனும் பிரச்சனைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த ஆக்ஷனும் பார்த்தீங்கன்னா அப்பயே எடுக்கிறாங்க. நாசாவோட கவர்மெண்ட் இனிமேல் எந்த வித பிரச்சனையும் நடக்கூடாது, இனிமேல் ராக்கெட் லான்ச் பண்ணால் இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் கொடுக்குறாங்க. சேஃப்டி பார்க்கணும், அந்தந்த ரிலையபிலிட்டி, குவாலிட்டி, அஷூரன்ஸ் இந்த மாதிரி கண்டிப்பாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ராக்கெட்டை லான்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு ரூல்ஸ் வந்து அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. 32 மாதம் கழிச்சு இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் கொடுத்து அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க இன்ன வரையும். இது எல்லாம் தாண்டி அந்த 7 ஸ்பேஸ்களோட கனவுகளும் கனவாக போகிறதுக்கு முன்னாடி சில வினாடிகளுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட பிக் தான் இந்த பிக்கு. என்னோடய கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தினா, சக்ஸஸும் சரி இல்லை ஃபெயிலியரும் சரி ஏதோ ஒன்றும் ரெண்டும் கிடையாது, பல இருக்குது, அது எல்லாத்தையும் பார்த்தினா ஈக்குவல் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு உண்டான ஒரு கேள்வி ஒன்று நான் கேட்குறேன், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஒரு ராக்கெட் நீங்கள் தயார் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 10,000 அதே மாதிரி 0.001% ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரிஞ்சு நீங்கள் அதை லான்ச் பண்ணுவீங்களா மாட்டிங்களா? மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்களுடன் உங்கள் கோகுல்நாத்.